நீ ஒழுங்கா அழகா மங்களகரமா தற்கொலை பண்ணிக்க வேண்டாமா?
அதுக்காக தான் ஆமாமா அது ரொம்ப முக்கியம். அதனால தான்டா சொல்றேன். நான் என்ன பண்றேன், யாராவது பெரிய தற்கொலை எக்ஸ்பர்ட் இருக்காங்களா அப்படின்னு தேடி பிடிச்சி அவங்கள்ட்ட பேசி கன்சல்ட் பண்ணி எப்படி சேஃபா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன். சரி சார், நீங்க சொல்றதுனால என் தற்கொலை முயற்சியை ரெண்டு நாள் தள்ளி போடுறேன். அதுக்கு மேல தாங்காது. கவலைப்படாதரா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீக்கிரமே தற்கொலை பிராப்தி ரஸ்து வச்சுட்டுமா? தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காத. இப்ப என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள திடீர்னு அவ்வளவு பெரிய பிரச்சனை? இன்னும் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு உன் புருஷன் துடியா துடிக்கிறான். அதுவா, ரெண்டு நாளைக்கு முன்னால எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன், சம்பளமும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். உடனே வேதாளம் முருங்க மரம் ஏறி எடுத்தா? ஆமா சார், நான் இதை சந்தோஷமா சாதாரணமா தான் சொன்னேன், ஆனா நானும் அவரை மட்டம் தட்டுறதா நினைச்சிட்டு வழக்கம் போல கண்ணா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். நினைச்சேன் என்ன ரொம்ப அவமானப்படுத்துற, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு கத்திட்டு இருக்க. எங்க ஏதாவது விபரீதமான முடிவுக்கு போயிட போறாரோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ ஏமா கவலைப்படுற? உன் புருஷனுக்கு தற்கொலை பண்ணிக்கிற தைரியம் எல்லாம் கிடையாதுமா? அப்படி நிஜமாவே தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவன் எனக்கு போன் பண்ணி எப்படி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு என்ன அட்வைஸா கேட்பான். அதை தவிர அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவங்கிட்ட ரெண்டு நாள் வாய்தா வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் பாக்கும்போது என் வேலையை பேசாம ரிசைன் பண்ணிடலாமான்னு தோணும். என் வேலையும் சம்பளமும் தானே இதுக்கு பிரச்சனை. அந்த பைத்தியக்காரத்தனம் எல்லாம் பண்ணாத நந்திரி. வா நந்திரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? என்ன சார்? அதாவது முடிச்சுடலாம். ஒரு ஆறே மாசத்துல முடிச்சிடலாம். என்ன முடிச்சிடலாம்? டைவர்ஸ்தான் சார். டைவர்ஸ்? யாருக்கு டைவர்ஸ்? கிண்டல் பண்ணாதீங்க சார், நான் சொன்ன மாதிரி கரெக்டா ஆறு மாசத்துல டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் சார். நான் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கற அழகு பார்த்து மயங்கி அதை ரசிக்கணுங்கிறதுக்காகவே நீங்க இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு உடனே டைவர்ஸ் கேட்க வந்துருவீங்களே சார். பேசப்படாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அசிஸ்டன்ட் சூரி அந்த பேப்பர்ஸோட வருவான், அவர் சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. இன்னும் ஆறே மாசம் தான், அப்புறம் நீங்க ஃப்ரீ பர்ட். என்ன சார், நான் கொஞ்சம் பேசிட்டே போறீங்க? நம்ம டைவர்ஸ் கேட்கவே இல்லையே. அவங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு. சரியா டியூப்லைட்டா இருக்கீங்களே. அவங்க சொன்னாங்க? யார் சொன்னது? என் கிளையண்ட் தான். இந்த பாருங்க, உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இப்ப சூரி வருவான், பேப்பரை நீட்டுவான், கையெழுத்து போடுறீங்க. இன்னும் ஆறே மாசம் தான், அப்புறம் நீங்க ஃப்ரீ பர்ட். ஃப்ரீ பர்ட் என்ன
சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப வேல்யூபிள். அதனால அவளை தனியா பிரிஞ்சு வந்துட்டேன்னா நீ சந்தோஷமா இருக்கலாமே. என்ன வந்து போய் உனக்கு அந்த சாமர்த்தியம் எல்லாம் கிடையாதுல? ஆமா, அதுக்கெல்லாம் உன்னால ஏற்பாடு பண்ற அளவுக்கு உனக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. நந்தினியிட்ட பேச்சு விஷயத்த சொல்லி இது மாதிரி அப்படின்னு அவ ஓகேன்னு சொல்லிட்டா, அது மட்டும் இல்லடா, ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன தெரியுமா சொன்னா, நான் பிரிஞ்சு போறதுனால அந்த சுரேஷுக்கு அப்படி ஏதாவது சந்தோஷம் கிடைக்கும்னா அதுக்கு நான் தாராளமா பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொன்னா தெரியுமா சார், டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம். கண்டிப்பா டைவர்ஸ் வேணும்டா. இப்போ உனக்கு நந்தினிய பிடிக்கல, இப்போ மறுபடியும் நந்தினியோட இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு ஆரம்பிப்ப. ஆனா என் அருமை சுரேஷனுடைய உயிரை போக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால்தான் இந்த டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணேன். நோக்கு நந்தினி பிடிக்கல, அப்புறம் என்னத்துக்கு அப்புறம் வாழற? நீ தனியா ஜாலியா டைவர்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இரு சார். யார் சார் சொன்னா எனக்கு நந்தினி பிடிக்காதுங்க? நீ தானே சொன்னேன், என்ன ரொம்ப கேவலமா பாக்குறா, புழு பூச்சி மாதிரி நடத்துறா, என்னால தாங்க முடியல அப்படின்னு நீ தானே சொன்ன. சுரேஷ், உண்மை என்ன தெரியுமா? நந்தினி எப்பவுமே உன்னை கேவலப்படுத்துறா. உன் மனசுல இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் தான் உன்னை அவ கேவலப்படுத்துறதா நினைக்க வைக்கிறது. நந்தினி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. டேய், அவன் வீட்டுக்குள்ள நுழையும் போது தன்னுடைய படிப்பு பதவி அந்தஸ்து எல்லாத்தையும் கயத்தி வீட்டு வாசப்படியில வச்சுட்டு உன் பொண்டாட்டியா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழையறா, அது தெரியுமா உனக்கு? வெளியில எப்படி எப்படி இருந்தாலும், என்ன பொசிஷன்ல இருந்தாலும், வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ல, முதல்ல உன் பொண்டாட்டிய நீ காதலிக்க கத்துக்கணும். இத்தனை நாள் நீ காதலிக்காம இருந்ததே தப்பு, அது உன் தப்பு இல்ல. உன் மனசுல பொதிஞ்சு கிடக்க அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேலாவது உன் பொண்டாட்டிய காதலிக்க ஆரம்பி. நீங்க சொல்றது கரெக்ட் மாதிரி தான் தோன்றது, இத்தனை நாள் இது எனக்கு தெரியாம காதலிக்க ஆரம்பிடா. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிய காதலிக்கணும். ஆமா, சொல்லிட்டேன்.